ஹே கைஸ் வாட்ஸ் அப். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 2021ல ரிலீஸ் ஆன த வேர்ல்ட் அப்படிங்க கூடிய மூவியை தான் பார்க்க போறோம். இந்த ஒரு படத்தை பத்தி சொல்லணும்னா 1.5 மணி நேரம் தான் அந்த படம். இந்த 1.5 மணி நேரமும் அடுத்து என்ன நடக்கும் அப்படினு சொல்லி சீட்டோட எட்ஜ்ல உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. வெறும் 10 பேரை வச்சு இவ்வளவு பிரம்மாண்டமா படம் எடுக்க முடியுமானா, அதுக்கான ப்ரூஃப் இந்த படம் தான். தெரியவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நேர படத்தோட கதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். சரிவங்க படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அப்படியே ஓபன் பண்ணா ஒரு குடும்பம் ஒரு ஹோட்டலுக்கு, அதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தனி தீவுல இருக்குது. அதுக்கு அம்மா அப்பா தம்பி அக்கான்னு குடும்பமா போறாங்க. இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் போய் சேர்றாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அனாமிகா. இப்போ அப்படியே உள்ள போனா அங்க அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற எல்லாருமே வெளியே வந்து இவங்களை வரவேற்கிறாங்க. அந்த ஹோட்டலோட மேனேஜரு கதவு திறந்து விட்டு வெல்கம் அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாரு. இப்போ இவங்களும் காரை விட்டு இறங்கி அந்த ஹோட்டலுக்குள்ள போனா வெல்கம் ட்ரிங்க் ஒன்று கொடுக்குறாங்க. இது போதெல்லாம் ஏறாதுங்க, அதனால நீங்க தாராளமா இதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க. அதையும் வாங்கி நம்ம டீம் குடிக்குது. குடிச்சிட்டு அந்த அம்மா என்ன சொல்றானா, எவ்வளவு அழகா எவ்வளவு பண்பா நம்மளை வரவேற்கிறாங்க, இதை நான் ஆன்லைன்ல பார்த்தேன், உண்மையிலே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்ல அவரும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது அந்த அக்காவும் தம்பியும் நிறைய ஜூஸ் இருக்கிறத பாக்குறாங்க. எனக்கு இந்த ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த ஜூஸ் எல்லாத்தையுமே எல்லாருக்கும் சர்வ் பண்றது இந்த சின்ன பையன் தான். இவன் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேனேஜரோட மருமகன். சும்மா ஹாபியா அங்க வந்து அவங்க மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். ஓ அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க, இப்போ அந்த தம்பிக்காரன் என்ன சொல்லுவானா, எனக்கு பசில்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், பசில் கேம் விளையாடுறது எனக்கு ரொம்ப உயிர், இதுவரைக்கும் 1000 பசில நான் சால்வ் பண்ணிருப்பேன், பசில் கேம் இங்க கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த குட்டி பையனும் எனக்கும் பசில்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ அந்த ஃபேமிலியை அவங்க ரூமை காட்டி ரூமுக்கு கூட்டு போறாங்க. ரூம்ல போன உடனே பீச்சை பார்த்த அந்த சின்ன பசங்க எல்லாரும் பீச்சில் குளிக்கிறதுக்கான ஷூட் எல்லாத்தையுமே போட்டு ரெடியா இருக்கிறாங்க குளிக்கிறதுக்கு. இதை பார்த்து அவங்க அப்பாவும் அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் புக்கை படிச்சு இங்க இருக்க பீச்சில் பெரியவங்க தான் போய் குளிக்கணும், சின்ன பசங்க எல்லாம் குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பெட்ல தள்ளி விட்டு அப்பா கூட சண்டை போடுற மாதிரி விளையாடுறாங்க. இப்போ அப்படியே அடுத்த சீன்ல இவங்க எல்லாருமே பீச்சுக்கு போறாங்க. பீச்சில் போய் நம்ம சின்ன பையனும் அந்த மருமக பையனும் ஒன்னா சேர்ந்து ஜாலியாக விளையாடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பீச்சில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் போய் உங்க பேர் என்ன, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தெளிவா கேட்டு வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த தம்பிக்கார பையனுக்கு நல்ல ஞாபக சக்தியா செம்ம மெமரி போரு. இப்போ அவன் எல்லாருமே கேட்டு ஞாபகத்தில் வச்சுக்கிறான். இப்போ அப்படியே போய் ஒரு 3 பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அதுல அந்த நடுசல படுத்திருக்கிறான் பாருங்க, அவன் போலீஸ் வேலை பாக்குறானா. இதே மாதிரி மற்ற 2 பேர்ட்டையும் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓடுறாங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சு இவங்க எல்லாம் ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போனா நைட்டு போல அம்மாவும் அப்பாவும் பக்கத்து ரூம்ல இருந்து சண்டை போட்டுருக்காங்க. இதை தம்பியும் அக்காவும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அம்மாக்கார் என்ன சொல்றானா, நம்ம 2 பேருமே சுமூகமா பிரிஞ்சிருவோம், அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போடணும், அதுக்காகத்தான் இந்த ட்ரிப்பு, இந்த ட்ரிப்பு முடிஞ்சோன்னே நம்ம குழந்தைங்கிட்ட இதை எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல இது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு அறகுறையா கேட்குது. ஏன் அம்மாக்கார் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றானா, அவங்களுக்கு கேன்சர் இருக்கும் போலுக்கு, ஸோ நீ என் கூட இருந்தனா உன் வாழ்க்கையே நரகமாயிரும், ஸோ அதனால நம்ம 2 பேருமே சுமூகமா பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ட்ரிப்பா இந்த ட்ரிப்ல நம்ம குடும்பமா சந்தோஷமா இருந்துட்டு எல்லாருமே பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ அப்படியே இந்த பக்கம் அந்த மர்ம பையன் பசில் கேம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருப்பான். அதை நம்ம தம்பிக்காரனும் சால்வ் பண்றான். சால்வ் பண்ணி அதில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மீட்டிங் கண்டஸ்ட் டுமாரோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாளைக்கு காலையில ஐஸ்கிரீம் சாப்பிட்ற போட்டி நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி எழுதிருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனுக்கு போனா ஒரு அழகான பீச் ஒன்று காட்டுறாங்க. இந்த பீச் ஒரு பிரைவேட் பீச், இந்த பக்கம் அவ்வளவு சீக்கிரம் யாருமே வந்துட முடியாது, அவ்வளவு அழகான பீச். இப்போ இந்த பீச்ல ஒரு கற்பனம் அவங்க கூட ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கலத்திட்டு குளிக்க போறோம். இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தா அந்த ஹோட்டலை காட்டினா, அந்த ஹோட்டல்ல இன்னொரு குடும்பத்தை காட்டுறாங்க. அந்த குடும்பத்துல ஒரு பாட்டி ஒரு பேத்தி, அந்த பேத்தியோட அப்பா அம்மா அப்படின்னு 4 பேரை காட்டுறாங்க. இந்த பாப்பாவோட அப்பாக்காரன் டாக்டர் வேலை பாக்குறான். ஆனா டாக்டரோட பொண்டாட்டி எப்பவுமே என்னது வாங்கினாலும் அதுல 1008 கேள்வி கேட்பா. ஏன்னா இவளுக்கு எப்பவுமே தான் அழகா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அழகான ஃபுட்ஸை மட்டும் தான் சாப்பிடுவா. அது மட்டும் இல்லாம இவ உடம்புல கால்சியம் சத்து ரொம்பவே கம்மியா இருக்குது, அதுக்காகவே இவ கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே தேடி தேடி சாப்பிடுறா. இப்ப கேமரா அப்படியே இந்த பக்கம் திருப்பினா பக்கத்துலதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த குடும்பம் உட்காந்து சாப்பிட்டு இருக்குது. இப்ப இவங்கிட்ட வந்து இந்த ஹோட்டலோட மேனேஜர் உங்களுக்கு ஒரு பிரைவேட் பீச் ஒன்று இருக்குது, அது பயங்கரமா இருக்கும், அந்த இடத்துக்கு நீங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ணமான்னு கேட்க, அது ஃபுல்லாவே ஃப்ரீ தான், உங்களை மாதிரி நல்ல குடும்பங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம மேனேஜர் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ அந்த மர்மவப்புள்ள மாமா சொல்லிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவன் நிக்கிறத பார்த்து தம்பிக்காரன் கையை காட்ட நம்ம மேனேஜர் மாமா, டே இங்கெல்லாம் நீ வரக்கூடாது, நான் சொல்ற ஆள்கிட்ட மட்டும் தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து கூப்பிட்டு போறாரு. இப்போ இதே டைம்ல ஜப்பான்கார ஜப்பமுக்கு ஒருத்தனோட ஒய்ஃப் கீழே விழுந்து காக்கா வழிப்புல வெட்டி வெட்டி இழுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ அங்க வந்து டாக்டரும் செக் பண்ண அது கொஞ்ச நேரத்தில் சரியாகிறது. இப்போ இவங்க எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் காக்கா வழிப்பு வந்ததுனால நீங்க வெட்டி வெட்டி இழுத்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஏதாவது சாப்பிட்டு தான் நீங்க இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒன்று குடிக்க கொடுக்குறா. அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லி குடிச்சிருக்கும் போது இதெல்லாத்தையுமே கேமராவில் காட்டல. சரி இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த பார்க்குக்கு போறதுக்கு வேன் ரெடியா இருக்குது. வேன்ல அந்த குட்டி பாப்பா ஃபேமிலியும் அந்த தம்பிக்கார ஃபேமிலியும் இருக்குது. இப்போ நேரம் அந்த தீவு இருக்கிற இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கேட்டை ஓபன் பண்ணி விட்டு சாப்பாடு எல்லாத்தையுமே நிறைய எடுத்து கொடுக்குறாங்க. நாங்க தான் சாயங்காலத்துக்குள்ள வந்துருவோம்ல, அதுக்கு ஏன் இவ்வளவு சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னு
சொல்லி நம்ம அப்பா கார் கேக்க இது எல்லாமே ஃப்ரீ தான் இது ஹோட்டல்ல இருந்து உங்களுக்கு காண்டி கொடுத்துக்கறாங்க அப்படினு சொல்லி சொல்ல அதுக்குன்னு இவ்ளோ சாப்பாடா இல்ல குழந்தைகள் எல்லாருக்கும் நல்லா பசிக்கும் அதனால நிறைய சாப்பிடணும் அப்படினு சொல்லி கொடுத்துக்கறாங்க அப்படினு சொல்லி சொல்றாங்க இப்போ அப்படியே இந்த ரெண்டு ஃபேமிலியும் நேரா நடந்து உள்ள போறாங்க அப்படியே அந்த பக்கம் போனா அட 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 என்ன அருமையான பீச் என்ன அருமையான வியூ அப்படினு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிக்கறாங்க அப்போ இவங்களுக்கு முன்னாடி ஒரு கருப்பு வந்து உட்கார்ந்திருந்தால முதல்ல காட்டனல அவன் இங்க என்ன தனியா பண்றா அப்படினு சொல்லி அவنده போய் பேசுவோமா அப்படினு சொல்லி கேக்க முன்ன பிள்ளை தெரியாத ஆல்ட்ட டைரக்டா போய் பேச கூடாது அது தப்பு அதுமில்லாம அவங்க பிரைவேட்டா இருக்கிறதுக்காக வந்திருக்காங்க அவங்க தனிமையை நம்ம கெடுக்க வேண்டாம் அப்படினு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கறாங்க இப்போ இந்த குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து ஃப்ரீஸ் கேம் விளையாடுறாங்க யாராவது ஓடிக்கிட்டு இருக்கும்போது தொட்டுட்டா அவங்க ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நிக்கணும் இந்த மாதிரி அவங்க எல்லாரும் விளையாண்டுக்கிட்டு இருக்க இப்போ இந்த குழந்தைங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படினு சொல்ல எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது அந்த அக்கா கார் என்ன பண்றானா நேரா போய் ஒரு கத்தி கிடக்குறத பார்க்கறா அது துருப்பிடிச்ச கத்தி அதுக்கு அந்த அப்பா என்ன சொல்றாருனா துருப்பிடிச்ச கத்தி எல்லாம் கையில எடுக்காத அதனால பிரச்சனை ஆகும் அத கீழ போடு அப்படினு சொல்லி அங்க இருந்த எல்லாரும் கூப்பிடுறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு குளிக்க போனா தம்பி காரனுக்கு பின்னாடி ஒரு பொணம் ஒண்ணு முதந்து வருது இத பார்த்தா நம்ம தம்பி காரன் மிரண்டு போய் கத்தி அந்த கடலை விட்டு எழுந்திச்சு வெளியே ஓடுறான் இப்போ எல்லாரும் வந்து அந்த டெட் பாடியை திருப்பி போட்டு பார்த்தா அந்த பொண்ணு வேற யாரும் இல்லங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிரஸ் கலத்தி போட்டு குளிக்க போனா இல்ல அந்த பொண்ணு தான் செத்து பொணமா மிதந்து வரா இதை எல்லாருமே இங்க யாரா இவ்வளவு வந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்துருக்கும் போது நம்ம அந்த கருப்பணம் வரா அவன் மூக்குல இருந்து பிளட் வருது அது மட்டும் இல்லாம இவன் தான் இந்த பொண்ணை கொண்டா அப்படின்னு சொல்லி டாக்டர் அவன் மேல சந்தேகப்படுறாரு ஆனா அவன் என்ன சொல்றானா நான் ரொம்பவே அப்ராணி எனக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான் இதை கேட்ட அந்த அப்பாவை என்ன சொல்றாருனா உன்னெல்லாம் நம்பவே முடியாது நீ தனியாவே இரு எங்க பக்கம் நீ வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இதே நேரத்துல புதுசா ரெண்டு பேர் உள்ள வராங்க அது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு ஜப்பான்காரன் ஜப்பான் முக்கனை பார்த்தோம்ல அவன் தான் இப்ப இந்த பக்கம் இவங்க எல்லாருமே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த ஜப்பான்காரனும் என்னங்க நான் இப்பதான் வந்து அதுக்குள்ள நீங்க எல்லாரும் சேர்ந்து கிளம்பிட்டீங்கன்னா எப்படி என்ஜாய் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அங்க பாருங்க அங்க ஒரு பணம் கிடக்குது பாருங்க அந்த பணம் கிடக்குறதுக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனை காட்ட தேவையில்லாம ஏமால பழைய போடாதீங்க அவ குளிக்க போனா அவளே அங்க முங்கி இறந்துட்டா அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்ப இவங்க எல்லாருமே கிளம்புறதுனால நம்ம ஜப்பான்காரனும் நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்த வாதிலே திருப்பி கிளம்பி போகும்போது இவன் தலையில ஒரு யானை உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அழுத்தத்தை உணர்ந்து மணல்ல இருந்து மயங்கி விழுந்த மாதிரி எந்திக்கிறான் நான் பெரிய அழுத்தத்தை உணர்ந்தேன் அங்க போகவே முடியல என்னால அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்றான் இப்ப அதே டைம்ல நம்ம டாக்டரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா எனக்கு படபடன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு உனக்கு ஒண்ணுமே இல்லமா பெசாம படமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம அம்மாக்காரி என் பையன் எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு பசிக்கு பசிக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறான் அவன் டவுசர் வேற இப்ப பத்தாம போயிட்டு அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது எங்க அம்மாவுக்கே உடம்பு சரியில்லை இப்போ நான் இவங்களை பார்த்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என் பையனை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல நான் ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கோவப்படுறான் டாக்டர் இப்ப பீச்ல இருந்து தூரமா ஒரு மலையை காட்டுறாங்க அந்த மலையில ஏதோ லைட் மாதிரி எரியுது அதை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப இந்த சமயத்துல டாக்டரோட அம்மா நெஞ்ச பிடிச்சு இறந்தே போயிட்டாங்க நம்ம டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு டெட் பாடியை பார்த்ததுனால பயந்து எங்க அம்மா இறந்துட்டாங்க அதுக்கும் காரணம் இந்த கற்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ரொம்பவே கோவப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறான் அப்புறம் இந்த பக்கம் ஜப்பான் காரணம் நம்ம அக்காட்டையும் தம்பிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது உன் வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க தம்பிக்கார எனக்கு 6 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றான் உன்ன பார்த்தா 10-12 வயசு இருக்க மாதிரி இருக்குது நீ என்ன ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்புறம் அக்காவோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவ 10 வயசுன்னு சொல்றா என்ன பார்த்தா இழிச்சவாய் மாதிரி இருக்கா நீ டீனேஜ் முடிய போற பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப இந்த இடத்துக்கு வர அம்மாக்காரி என்னோட பிள்ளைங்களை பாத்தீங்களா என் பசங்களை காணுமே எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்க என்ன குடும்பமே சேர்ந்து எங்களை ஓட்ட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஜப்பான்காரன் இந்த தான் உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிள்ளைகளையும் காட்டினா அந்த பையலும் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுதான் என்னது 6 வயசு பையன் இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்கிறான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்காரியும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா இப்ப தம்பிக்காரனும் அம்மாவை போய் கட்டி பிடிச்சு அம்மான்னு சொல்றான் அக்காக்காரியும் அப்பாவை போய் கட்டி பிடிச்சு அப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல அப்பாக்காரனுக்கு பயங்கரமான ஷாக்கு இத அவன் கண்ண அவனாலே நம்ப முடியல அவங்களுக்கே இவ்வளவு ஷாக்கா இருக்குன்னா நமக்கும் ஷாக்கா தான் இருக்கு என்னடா நடக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இப்ப அப்படியே அந்த பக்கம் கட்டினா கருப்பன் அந்த பீச்சை விட்டு தப்பிச்சோட பாக்குறான் அதை பார்த்து நம்ம டாக்டரும் அவன் பின்னாடியே விரட்டி போனான் அங்க ஒரு பெரிய பிரஷர் மாதிரி ஒண்ணு கிரியேட் ஆகி இவங்களை போட்டு பயங்கரமா அழுத்தி அங்க மயங்கினா பீச்சில் தான் கண்ணு முடிக்கிறாங்க இதை எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க இப்ப இங்க இருந்து எப்படியாச்சும் எல்லாருமே தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமா போய் நிறைய வழி இருக்குது அந்த வழியா போய் தப்பிக்கலான்னு போனா எல்லாருமே பீச்சில் ஒண்ணு போல முடிக்கிறாங்க இப்ப நம்ம அம்மாக்காரையும் அப்பாவை தனியா போட்டு போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குமா அதனாலே நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே வயசு அதிகமாகுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் நம்ம டாக்டர் பையில அவன் பேக்கெட்ல இருந்து ஒரு கத்தி எடுத்து எங்க அம்மா சாவுக்கு நீதான காரணம் சொல்லி அவன் கண்ணத்திலே ஒரு கோடு போடுறான் இவங்களை விளக்கி விட்ட ஜப்பான்காரன் ஜண்டெல்லாம் போடக்கூடாது அதுவும் கத்தி வச்சு எல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட்ல அந்த கருப்பனுக்கு வெட்டின காயம் ஆட்டோமேட்டிக்கா ஆறி மறைஞ்சு போகுது இதை பார்த்து அங்கிருந்து எல்லாருமே மிரண்டு வராங்க இப்பவாச்சு புரியுதா எனக்கு ஒரு நோய் இருக்குது அதனாலதான் பிளட் வருது அவ அடிச்சதுனால ஒண்ணு எனக்கு பிளட் வரல அவ குளிக்க போனவா
எப்படியோ இறந்து தான் கராவுதுனா அவ எப்படி செத்தானு கூட எனக்கு தெரியாது அப்படினு சொல்லி சொல்றான். இப்போ அப்படியே இந்த பக்கம் காட்டினா டாக்டரோட பொண்ணு வரும்போது 4 வயசு தான் இருந்துச்சு. இப்போ அது 12 வயசு பொண்ணு மாதிரி வளர்ந்து நிக்குது. இப்போ இத பார்த்த டாக்டருக்கு மண்டை குழம்பி என்னடா நடக்குதுங்க அப்படினு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காரு. இப்போ எல்லாரும் குழம்பி யோசிச்சிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாரும் எதுக்கு இங்க அனுப்புனா நம்ம குடும்பத்துக்குள்ள அப்படி என்ன ஒற்றுமை இருக்கு அப்படினு சொல்லிட்டு கேக்கும்போது அவங்க அம்மா காரிக்கு கேன்சர் இருக்கு. அவளுக்கு கால்சியம் குறைபாடு. நம்ம டாக்டர் பையனுக்கு மனதளவுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு ட்ரீட்மென்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி எல்லாருக்குமே ஒவ்வொரு நோய் இருக்குது. இதுதான் அங்க இருக்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை. இப்போ உங்களுக்கு எப்படி இந்த ரெஸ்டாரண்ட் பத்தி தெரிஞ்சு நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படினு சொல்லி கேக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு காமனா இருக்குறது நம்ம குடும்பத்துல எல்லாருக்குமே ஒரு நோய் இருக்குது. சோ நம்ம எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் இங்க வர வச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கறாங்க. கரெக்ட்டா இந்த டைம்ல நம்ம அம்மா காரியும் போத்துனமா இங்க கீழ விழுறா. என்னன்னு பார்த்தா வயத்துல 3 சென்டிமீட்டர் அளவுல ஒரு கேன்சர் கட்டி இருக்கு அப்படினு சொல்லி அப்பா சொல்ல வயத்தை தொட்டு பார்த்த டாக்டரும் 3 சென்டிமீட்டர் மாதிரி தெரியலையா இது ஒரு 10-15 சென்டிமீட்டர் இருக்கும் போலக்கு அப்படினு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணிடுவோம் அப்படினு சொல்ல அப்பா காரணம் ஆபரேஷன் பண்ணி எப்படியாவது என் வைஃபை காப்பாத்துங்க அப்படினு சொல்லி சொல்றான். இப்போ நம்ம டாக்டரும் ஆபரேஷன் பண்றதுக்காக கத்தியை வச்சு வயத்தை அறுத்தா அது ஒரே செகண்ட்ல மூடிடுது. இப்படி இருந்தா எப்படிடா கேன்சர் குணப்படுத்த முடியும் அப்படினு சொல்லி சரி ஒன்னு பண்ணுவா எல்லாரும் நல்லா போய் கைய கழுவிடுவாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆபரேஷன் பண்ணுவோம் அப்படினு சொல்லி எல்லாரும் வயத்தை இழுத்து பிடிக்க ஆபரேஷன் பண்ணி கட்டியை மட்டும் வெளியே ரிமூவ் பண்ணா அது ஒரு பெரிய பாறைக்கல் மாதிரி இருக்குது. அதை வெளியே எடுத்து போட்டு விரல் எடுத்தா கட் பண்ணது கொஞ்ச நேரத்திலே ஒட்டிக்குது. இப்போ அப்படியே அந்த அம்மா காரியும் கொஞ்ச நேரத்தில் கண்ணை முழிக்கிறா. எனக்கு எல்லாமே சரியான மாதிரி இருக்கு. இப்போ கொஞ்சம் நான் நல்லா இருக்கிறேன். நேத்தை விட எனக்கு வலிக்காத மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்போ அப்படியே இந்த பக்கம் கருப்பன் அந்த டெட் பாடியை தொடர்ந்து பார்த்துட்டு மிரண்டு ஓடுறான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செத்த அந்த டெட் பாடி இப்போ மம்மியாவே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இது ஆகிறதுக்கு ஒரு 17 வருஷம் ஆகும். எப்படி கொஞ்ச நேரத்திலேயே ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் அந்த குழந்தைங்க எல்லாரும் தான் வயசாகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க மூஞ்சியை பார்க்கும்போது தான் தெரிய வருது இவங்களுக்கும் வயசாகிட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் காட்டினா நம்ம தம்பிக்காரனும் அந்த டாக்டரோட பொண்ணும் சேர்ந்து ஒன்னாவே படுத்து கிடந்து பசிக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இவங்களோட வயசு ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போறாங்க. நானே மிரண்டுட்டேன். ஏன்னா ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரு 25 வயசு ஆள் மாதிரி இருக்கிறாங்க. அதை விட பெரிய ஷாக் என்னன்னா அந்த பொண்ணு ஒரு 5 மாசம் கர்ப்பமான எப்படி வயிறு இருக்குமோ அந்த மாதிரி வயிறை தள்ளிட்டு வந்து நிக்கிறா. இதை பார்த்து அங்க இருந்த எல்லாருக்குமே என்ன பண்றது என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம மிரண்டு போய் நிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம டாக்டருக்கு ஸ்ட்ரெஸ் தாங்காம கொஞ்சம் மெண்டல் முத்திருச்சு. அவன் பொண்ணு பிரெக்னென்ட் ஆகி வந்து நிக்கிறா. அவன் ஏதோ ஒரு படம் பார்த்தானா அந்த படத்தோட பேர் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமா பேசிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே இந்த பக்கம் போனா அங்க ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால 5 மாசம் 6 மாசம் ஆகுது 6 மாசம் 7 மாசம் ஆகி கடைசியில ஒரு வழியா குழந்தையே பிறக்குது. அது ஒரு அழகான ஆண் குழந்தை. ஆண் குழந்தைய பார்க்க வரும்போது அந்த குழந்தை அழுதுகிட்டு இருந்த அழுக நின்றுது. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல அந்த குழந்தையால தாக்கு பிடிக்க முடியல. அதனால அந்த குழந்தை இறந்துருது. அவ்வளவுதாங்க. இதை கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப சோகமாகி எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தாங்க முடியாத டாக்டரும் கையில இருக்கக்கூடிய கத்தியை வச்சு தரையிலே வாங்கி குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கிறான். அவன் பொண்டாட்டி மேக்கப் எல்லாம் அழிஞ்சு வயசாகி ரொம்ப கேவலமாயிட்டா. கடைசியில மன உளைச்சலுக்கு போன நம்ம டாக்டர் அந்த கருப்பனை பிடிச்சி நெஞ்சில் ஏறி உட்காந்து சதக் 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 சதக்னு கத்தி இறக்குறாரு. கொஞ்சம் கேப் விட்டாவாச்சும் அவன் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. காயம் குணமாயி தப்பிச்சிருவான். கேப்பே இல்லாம வெட்டி அவனை போட்டே தள்ளிடுறாரு. இப்ப இதே சமயம் தூரத்துல இருந்து ஒருத்தன் கேமரா வச்சு இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே இந்த பக்கம் வந்தா இவங்க எல்லாருமே டாக்டர்கிட்ட மெதுவா போய் பேசி அந்த கத்தியை வாங்கி அம்மாவோட பேக்ல போட்டு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம சப்பமுக்கு ஜப்பான்கார் என்ன சொல்றானா நான் நீச்சல் வந்து செமையா பண்ணுவேன் அதுல நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் உங்களுக்கு ஹெல்ப் கால் கூட்டு வரேன் சும்மா இது 200 மீட்டர் தானே நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் நீந்தி போறான். இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம அக்கா காரி அவங்க அம்மாட்ட வந்து நீங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிய போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க நாங்க அப்படியெல்லாம் பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்ல நம்ம அக்கா காரியும் ஃபீல் பண்றது வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறது கண்டி பேச்சுக்குள்ள போய் குளிச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டெட் பாடி வந்து நம்ம அக்கா காரி மேல மோத அது யாருன்னு பார்த்தா நம்மளை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால ஜப்பான்காரன் அவன் தான் கரவதுங்கிறான். அவனோட சோழியும் முடிஞ்சு போச்சு. இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம தம்பிக்காரன் அந்த டாக்டரோட பொண்ணும் அவங்க குழந்தை இறந்துச்சுல அதை புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுல்ல வச்சு எடுத்தா அது சாம்பலா பறக்குது. அந்த சாம்பலை புதைச்சிட்டு அந்த டாக்டரோட பொண்ணு என்ன பண்றான்னா நான் அந்த மலை மேல ஏறி நான் எப்படியாவது இருந்து தப்பிச்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போய்கிட்டே இருக்கும்போது தம்பிக்காரன் நான் அவ கூட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அவங்க அப்பா அம்மா விடவே மாட்டேங்கிறாங்க. இப்ப அவளும் ஒன்னொன்னா பிடிச்சி மேல ஏறி போய்கிட்டே இருக்கிறா. அவளும் பார்த்து பத்திரமா போமா அப்படின்னு சொல்லி கீழே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அவளும் பிடிச்சு பிடிச்சி ஏறி போக ஒரு கட்டத்துக்கு மேல அவளால ஏற முடியல. மேல இருந்து பொத்துன்னு விழுந்து கதறி செத்தே போறா. இதை பார்த்து தம்பிக்காரனும் கதறி கதறி அழுறான். அழுதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப அப்பா என்ன சொல்றாருன்னா நம்ம எங்கேயுமே தனியா போக கூடாது எல்லாருமே ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஜப்பான்காரனோட பொண்டாட்டி பிக்ஸ் வந்து ரொம்ப நேரம் வெட்டி வெட்டி இழுத்து இறந்து போறா. இதை பார்த்து இவங்க எல்லாருமே என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரை மணி நேரமும் ஒரு வருஷம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க.
கிட்டத்தட்ட நம்ம இங்க வந்து 9 மணி நேரம் ஆச்சு. சோ இந்த லேடி இங்க வந்து 18 வருஷம் வாழ்ந்துட்டு இறந்து போயிருக்கா அப்படினு சொல்லி ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இப்போ அப்படியே அந்த பக்கம் டாக்டர் காட்டினா டாக்டருக்கு மெண்டல் முத்தி அங்க எங்க இருந்துட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் என் பொண்ண காணோம் அப்படினு சொல்லிட்டு டாக்டரோட வைஃபும் தேடி வரா. அப்ப அங்க ஏற்கனவே வந்தவங்களோட பேக் இருக்குது. அதுல இருக்கக்கூடிய கண்ணாடி எடுத்து அவ மூஞ்சிய பார்த்தா அவளுக்கு வயசாகி அவளுக்கு ஏற்கனவே கால்சியம் குறைபாடு இருந்ததனால அவ முதுகு எல்லாமே வளைஞ்சு கூண்டு விழுந்திருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணா இத எல்லாத்தையுமே நம்ம தம்பியாவளையும் தேடிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரியில இங்க வந்தவங்க பேர் எல்லாமே எழுதியிருக்குது. அதை யாரோ நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அதையுமே பார்த்து அந்த டைரியை பத்திரமா வச்சுக்கிறான் தம்பியாவில். இப்போ அன்னைக்கு நைட் ஆகுது. இப்போ அம்மாவும் அப்பா உட்காந்துட்டு இருக்காங்க. நேரம் ஆக ஆக ரெண்டு பேருக்குமே வயசு அதிகமாகுது. இப்போ நம்ம அப்பாவுக்கு வயசானதுனால கண்ணு மொத்தமா போச்சு. ரொம்ப மங்களாதான் தெரியுது. அந்த அம்மாக்காருக்கு காது சுத்தமா கேட்கல. இப்போ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்க நம்ம அப்பாக்காருக்கு மங்களாதான கண்ணு தெரியும். யாரோ பக்கத்துல வராங்க வராங்கன்னு பாத்துட்டு இருந்தா நம்ம டாக்டர் தான் அம்மாவோட பேக்ல இருந்து அந்த கத்தி எடுத்துட்டு வந்து என் வீட்டுல நீ தானே கொள்ளையடிச்ச அப்படின்னு சொல்லி அந்த அப்பாக்காரரை வெட்டிக்கிட்டு இருக்க இந்த சவுண்ட் எதுவுமே கேட்காம அம்மா அவங்க வாட்டுக்கு இன்னொரு பக்கம் பாத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டாக்டரும் மெதுவா வெட்டுறதுனால அந்த காய எல்லாமே கொஞ்சம் செகண்ட்லயே சரியாகுது. ஆனாலும் நம்ம டாக்டர் விடுறதா இல்ல, வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்பாவால தாக்கு பிடிக்க முடியல. இப்ப அம்மா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட முதுகை காட்டி கொஞ்ச நேரம் நான் வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லி வெட்டு வாங்கிட்டு இருக்க நம்ம அப்பாவுக்கும் சரியாகுது. இப்ப அம்மாக்கார என்ன சொல்றாங்க, நீங்க கொஞ்ச நேரம் சமாளிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்க ரெண்டு பேருமே ஒரு குகைக்குள்ள விட்டுட்டு இங்க பத்திரமா இருங்க வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா குகைக்குள்ள ஒரு சவுண்டு கேக்குது. அது யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம டாக்டரோட பொண்டாட்டி தான். இவங்க கூட்டு வந்த நாயில இருந்து எல்லாமே செத்து போன விரக்தியில நீங்க தான் என் குடும்பத்தையே கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை தூக்கி அவங்களை எரிய வர இவளுக்கு ஏற்கனவே கால்சியம் குறைபாடு இருந்ததுனால அவ எலும்பு அந்த வெயிட்ட தாங்க முடியாம அந்த கல்ல அவ மேல விழுந்து அவளோட கூன் முதுகு இன்னும் அதிகமாக அவளால நடக்க முடியாம அப்படியே தவண்டுகிட்டே வந்து இவங்களை கொல்ல வாரா. இவங்களும் ஓடுறாங்க. இப்ப அப்படியே ரொம்ப நேரம் கத்து குத்து வாங்கிட்டு இருந்த அப்பாக்காரர் என்ன பண்றாருன்னா கீழே கிடந்த மண்ணெல்லி டாக்டரோட கண்ணில் இருந்துட்டு அங்க இருந்து ஓடுறாரு. இப்ப இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரையும் இவ விரட்டிக்கிட்டு இருக்க அங்கங்க இடிச்சு இவளுக்கு கால்சியம் குறைபாடு அதிகமா இருக்கிறதுனால எல்லா எலும்பு உடைஞ்சு ஏதோ எட்டுக்கால் பூச்சி மாதிரி ஒரு வித்தியாசமா மாறி கடைசியில செத்தே போறா. இப்ப இந்த பக்கம் டாக்டர் அப்பாவை பிளந்துகிட்டு இருக்க நம்ம அம்மாக்காரர் என்ன பண்றாருன்னா ஒரு துருப்பிடிச்ச கத்தி இருந்துச்சுல அந்த கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம டாக்டரை வெட்ட. பொதுவா ஒரு வெட்டு வெட்டினா உடனே காயம் ஆறிடும். ஆனா இது துருப்பிடிச்ச கத்தி அப்படிங்கறதுனால அந்த டாக்டர் உடம்பு ஃபுல்லா ஒரு செகண்ட்ல இன்ஃபெக்ஷன் ஆகி கடைசியில அந்த டாக்டர் உடம்பு ஃபுல்லா சீல் பிடிச்சு செத்து போறான். இதுவே நல்ல கத்தியா இருந்தா உடனே ஆறிருக்கும். பழைய கத்திங்கிறதுனால உடனே செத்து போறான். இப்ப அப்படியே அப்பாக்காரனை காட்டுறாங்க. அப்பாக்காரனுக்கு டோட்டலா கண்ணு போச்சு. அதனாலதான் ஸ்கிரீனே பிளரா காட்டுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் வயசாகி ஒன்னாவே சாகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி இப்ப ஒன்னாவே சாகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே செத்தே போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் ஆகுது. இப்ப ரெண்டு பேரும் காட்டினா ரெண்டு பேருமே ஒரு 49-50 வயசு ஆனவ மாதிரி இருக்காங்க. இப்ப இந்த அக்காக்கார் என்ன சொல்றான்னா நம்ம எப்படியும் செத்து போகணும் கொஞ்ச நேரத்துல, அதுக்குள்ள நம்ம மணல் வீடு கட்டி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். சரின்னு சொல்லி ரெண்டு பேருமே மணல் வீடு கட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அக்காக்காரி தம்பிட்ட உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு பசில் சால்வ் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட அக்காக்காரியும் அந்த மருமகன் சின்ன பையன் உனக்கு ஒரு பசில் சால்வ் பண்ணதை கொடுத்தானே நீ அதை சால்வ் பண்ணி அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல நான் அதை பண்ணி முடிக்கல அப்படின்னு சொல்ல அதை நீ பண்ணு நான் மணல் வீடு கட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நம்ம தம்பிக்காரன் அந்த பசில சால்வ் பண்ணி முடிக்கிறான். அதுல என்ன போட்டிருக்கனா மை அங்கிள் டசன்ட் லைக் த கோரல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னா என் மாமாவுக்கு கடல் பாசி கடலுக்குள்ள வாழக்கூடிய தாவரங்கள் பிடிக்காது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். அப்ப நம்ம உள்ள வரதுக்கு முன்னாடியே அவன் நம்மளுக்கு சிக்னல் கொடுத்துருக்கான். சோ அவங்க மாமாவுக்கு இந்த கடல் பாசி கடல் தாவரங்கள் பிடிக்காது போல. சோ நம்ம வெளியே போறதுக்கு அதான் ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி தேடும் போது ஒரு பக்கத்துல கடல் பாசி இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப ரெண்டு பேருமே அந்த வழியா தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நீந்தி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி ரெண்டு பேருமே போய்கிட்டு இருக்கும்போது அக்காவை திரும்பி பார்த்தா அக்காவை காணும். என்னடா அப்படின்னு சொல்லி திருப்பி பின்னாடி போய் பார்த்தா அக்கா ஒரு செடியில மாட்டிக்கிட்டு இருக்கா. அவளை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே வெளியே காட்டினா இவங்க எல்லாரையும் கொண்டு வந்து விட்டான்ல ஒரு டிரைவர். அவன் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு இவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணி அதை அந்த மேனேஜருக்கு போன் போட்டு எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த நீந்திக்கிட்டு இருந்தவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க உள்ள போய் 1.5 நிமிஷம் ஆச்சு. கண்டிப்பா அவங்க இறந்துருப்பாங்க. ஏன்னா 1.5 நிமிஷம் அப்படிங்கிறது இங்க பல நாட்கள் இருக்கும். அவ்வளவு நேரம் மூச்சை பிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர் மாதிரி இருக்குது. அதுக்குள்ள போறாங்க. அங்க மட்டும் நூத்துக்கணக்கான ஆள்கள் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரிசர்ச். இது 76th ரிசர்ச் தான். அப்படின்னா இதுக்கு முன்னாடி 75 குடும்பத்தை கொண்டிருக்காங்க. இந்த ரிசர்ச் எல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. புதுசா வரக்கூடிய நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா மருந்து கண்டுபிடிச்சா காப்பாத்தான செய்யும். அவங்க கொண்டு போய் என் தீவில விட்டு எல்லாத்தையும் கொள்றோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா. சிம்பிளா கொரோனா வச்சு அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இந்த உலகம் ஃபுல்லாமே கொரோனா பரவச்சு. சோ அதுல நிறைய பேர் செத்து போனாங்க. அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசத்துல இருந்து 1 வருஷமோ இல்ல 2 வருஷமோ இல்ல 10 வருஷமோ 100 வருஷமோ கூட ஆகும். முழுசா அந்த தடுப்பூசி அந்த நோயை தடுக்கணும். அது வரைக்கும் அவங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே மனுஷங்க மேல பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா பண்ண முடியாது. டெஸ்டர் ராட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எலிகள் மேல சோதனை படுத்துவாங்க. அதை பண்றதுக்கு 6 மாசம் ஆகும். அப்ரூவ் ஆகி வரதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் அப்படிங்கறதுக்காக இந்த தீவை பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா இங்க ஒவ்வொரு 1/2 மணி நேரமும் 1 வருஷம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த காக்கா வலிப்பு வந்து செத்தால அந்த லேடிக்கு ஹோட்டல்ல வச்சு காக்கா வலிப்பு வரும்போது அங்க வேலை பாக்குற பொண்ணு ஒரு ஜூஸ் மாதிரி ஒண்ணு கொடுத்து அவளை சாப்பிட சொன்னால அதுதான் இவங்க தயாரிச்ச மருந்து. சோ அந்த தீவுக்கு போய் அந்த பொண்ணுக்கு 9 மணி நேரம் கழிச்சு தான் காக்கா வலிப்பு வந்திருக்கும். சோ இந்த மருந்து எடுத்துக்கிட்டு 18 வருஷம் கழிச்சு தான் திருப்பி காக்கா வலிப்பு வருது. அப்ப இவங்க கண்டுபிடிச்ச மருந்து சக்சஸ். இப்ப புரியுதா இவங்க எல்லாரையும்
எல்லாருமே அந்த டிவிக்கு அனுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேனேஜர் அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல ஒரு டைரியை கொண்டு வந்து இந்த படத்துல இருக்கிற போலீஸ்கார் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் அதை கையில வாங்கிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் இன்னொரு ஃபேமிலி வருது. 77வது ஃபேமிலியா அந்த ஃபேமிலி அனுப்புறதுக்கு ரெடி ஆகி அவங்களுக்கு மருந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த மருந்து கொண்டு வரும்போது ஒரு ஆள் வந்து அந்த மருந்தை தட்டி விடுறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம தம்பியும் அக்காவும் தான். இவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கடற்பாசி இருக்கக்கூடிய இடத்துலதான் அது வேலை செய்யாத. அக்காக்காரி துணி எடுத்து விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா சுவாசிச்சு அப்படியே நீந்து வெளியே வந்துடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா போலீஸ்காரன் காட்டுறாங்க. அந்த டைரியில இருக்கக்கூடிய பேரு நம்பர் எல்லாத்தையும் பார்த்து அந்த நம்பர் எல்லாத்தையும் கால் பண்ணி கேட்டா இதுல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மிஸ் ஆயிருக்காங்க. அப்பதான் நம்ம போலீஸ்காருக்கு புரியுது இவங்களுக்கு இந்த ஹோட்டலுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஹோட்டலுக்கு போறாரு. இவன் அப்படியே இந்த பக்கம் நம்ம தம்பிக்காரன் அங்க இருக்கக்கூடிய அங்க வந்த எல்லார்ட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்றான் இவங்க என்ன திருட்டு வேலை பாக்குறாங்கன்னு. இப்படி எக்ஸ்பிளைன் பண்றதா அங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே சிசிடிவி கேமரா இருக்குல்ல அதுல இருக்கக்கூடிய டிவி மூலமா பாத்துட்டு நம்ம காசு காசப்பட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தோம் நம்ம லைஃபே முடிய போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப இந்த மேனேஜர் பேரும் என்னடா விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டியை கூப்பிட்டு இவங்க ரெண்டு வரையும் அடிச்சு வெளியே போத்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது கெத்தா நம்ம போலீஸ்காரர் உள்ள என்ட்ரி கொடுக்காரு. இப்ப போலீஸ் தாண்டி செக்யூரிட்டியால என்ன பண்ண முடியும் அவ்வளவுதான். எல்லாருமே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அந்த ஹோட்டலு எல்லாத்தையுமே சீல் வச்சு தோழி முடிச்சு விட்டுறாரு. இப்ப அந்த தம்பிக்காரன் அந்த மர்மம் சின்ன பையன் போயிட்டு நீ இந்த பஸ்ல கொடுத்ததுனாலதான் நாங்க தப்பிச்சோம் அப்படின்னு அந்த குட்டி பையனுக்கு இவங்க ரெண்டு பேருமே நன்றி சொல்லி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப போலீஸ்கார் என்ன சொல்றாருன்னா அவங்க ரெண்டு பேருமே நான் ஏர்போர்ட்ல கொண்டு டிராப் பண்ணிருந்தேன் அங்க உங்க ஆண்டி வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல 6 வயசுல என்ன எங்க ஆண்டி பார்த்தாங்க இப்ப எனக்கு 50 வயசு ஆகுது என்ன தெரியுமா தெரியாதா அப்படிங்கறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்கார் என்ன சொல்றாருன்னா இதுக்கப்புறம் இந்த தீவுக்கு யாருமே வரமாட்டாங்க நீங்க தப்பிச்சது மட்டும் இல்லாம இனிமே யார் உயிரும் போக கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கல்ல அதுவே பெரிய விஷயம் தான் உங்களால இந்த தீவுக்கு இனிமேல் யாருமே வரமாட்டாங்க சோ யாருமே இறந்து போக மாட்டாங்க எல்லாருக்குமே நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இப்படியே இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. இந்த படம் எப்பேற்பட்ட ஒரு அருமையான கான்செப்ட்னு பாருங்க. மொத்தமே ஒரு 10 பேரை வச்சு எவ்வளவு த்ரில்லா எடுக்க முடியுமோ அவ்வளவு த்ரில்லா ஒவ்வொரு சீனும் பயங்கரமா இருக்கும் உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். டாடா பை பை சி யூ.